தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பெருவாரியான இடங்களில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைய உள்ளது. முதல் முறையாக ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். வரும் 7ஆம் தேதி அவர் பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை அவர் சேலத்திலிருந்தே ஆளுநர் அலுவலகத்துக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.